இப்போ லினக்ஸில் எப்படி ஜாவா இன்ஸ்டால் ஆகிருக்கா ஆகலையான்னு எப்படி பார்க்குறது, இல்லை ஜாவா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது? இப்போ டெர்மினல் ஓப்பன் பண்ணணும், உங்களோட சூப்பர் பட்டன், இந்த விண்டோஸ் பட்டன் அப்படிங்கிறத இங்கே வந்து சூப்பர் பட்டன்னு சொல்லுவாங்க. நமக்கு விண்டோஸ் கீ அப்படின்னு கீபோர்டில் விண்டோஸ் கீ இருக்கும், அதுதான் சூப்பர் கீ. அங்கே அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டெர்மினல்னு இங்கே டைப் பண்ணலாம். இப்படி டைப் பண்ணிங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். அதுக்கு தான் டெர்மினல்னு பேர். இப்படி ஓப்பன் ஆகிடுச்சா பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இதுக்கான கீபோர்ட் ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி. டெர்மினல் ஓப்பன் பண்ணுறதுக்கு எப்பவும் போய் டைப் பண்ணிகிட்ருக்க வேண்டிய தேவையில்லை. ஆல்ட் கண்ட்ரோல் டி, சாரி கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் டி, இதுதான் டெர்மினல் ஓப்பன் பண்ணுறதுக்கான கீபோர்ட் ஷார்ட்கட். டெர்மினல்ங்கிறது விண்டோஸில் நீங்கள் பார்க்குற கமாண்ட் ப்ராம்ப்ட் தான் இங்கே டெர்மினல். அப்போது லினக்ஸே என்ன சொல்லுவாங்கன்னா, லினக்ஸுங்கிறது டெவலப்பர்ஸ்க்கான ஒரு பெர்ஃபெக்டான ஓஎஸ். யாரெல்லாம் டெவலப்பர் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ லினக்ஸ் யூஸ் பண்ணணுங்கிற பாயிண்ட் தான் சொல்லுவாங்க. அதனால லினக்ஸில் என்ன ஆயிருக்குன்னா, ஜாவா பைத்தான்லாம் டீஃபால்ட்டாகவே இன்ஸ்டால் ஆகிருக்கும். இப்போ விண்டோஸ்லலாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்க்ரீனை பெருசு பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ்ஸை கொடுத்தீங்கன்னா உங்களோட டெர்மினல் ஃபாண்ட்டெல்லாம் பெருசாகும். கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா இப்படி ஃபாண்ட்டெல்லாம் பெருசாகிடும். இதில் போய் இதை பண்ணிவிட்டு ஜாவா ஸ்பேஸ் ஹைஃபன் VERSIONN வெர்ஷன் அப்படின்னு கொடுங்க. உங்கள் மிஷினில் ஜாவா இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். இப்படி இருந்ததுன்னா உங்கள் மிஷினில் ஜாவா இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இதே மாதிரி உங்கள் மிஷினில் பைத்தான் இருக்கான்னு பார்க்கணுன்னா பைத்தான் 3 அப்படின்னு கொடுத்துக்கலாம். பாருங்களேன், பைத்தான் 3 அப்படின்னு கொடுங்க. உங்கள் மிஷினில் இருக்கிற பைத்தானோட வெர்ஷன் என்னென்னு காமிக்கும். அப்போ டீஃபால்ட்டாகவே லினக்ஸில் ஜாவா பைத்தான்லாம் இருக்கும். இப்போ பைத்தானும் இருக்கான்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இப்போ இதிலேருந்து வெளியில் வரணுன்னா எக்ஸிட், இப்போ பைத்தானுக்குள்ளே போயிட்டீங்க, எக்ஸிட் கொடுத்து ப்ராக்கெட்ஸ் கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா வெளியில் வந்துடலாம். எக்ஸிட். இப்போ குட்டி குட்டியான லினக்ஸ் கமெண்ட்ஸ்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கலாம். லினக்ஸ் கமெண்ட்ஸ் இல்லை யூனிக்ஸ் கமெண்ட்ஸ், ரொம்ப பேசிக்கான சின்ன சின்ன கமெண்ட்ஸ். ஃப்ரீயாக இருக்கும்போது லினக்ஸ் கமெண்ட்ஸ்லாம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படிச்சுக்கோங்க. ஒரு டெவ்ஆப்ஸ் இன்ஜினியர் ஆகிறதுக்கு எவ்வளோ லினக்ஸ் கமெண்ட்ஸ் தெரிஞ்சிருந்தாலும் அது யூஸ்ஃபுல். இப்போ நான் லினக்ஸே எனக்கு தெரியாது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படி எதுவும் யோசிச்சிங்கன்னா லிங்க்கு காமிக்கிறேன், வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கனியம் .com போய்க்கோங்க. கனியம் .com அவங்களோட புக்ஸ் எல்லாம் இருக்கும், தமிழில் இ புக்ஸ். இதில் நித்யா லினக்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க, எளிய தமிழில் GNU லினக்ஸ் இன் தமிழ் Part 1 Part 2. சின்ன சின்ன கமெண்ட்ஸ்லாம் இப்போ இதெல்லாம் சும்மா 5 MB நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு டைம் கிடைக்கும்போது டெய்லி கொஞ்சம் கொஞ்சமான கமெண்ட்ஸ், இப்போ என்னென்ன மாதிரியான பேசிக்காக என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் ஒருத்தருக்கு தேவைப்படும் அப்படின்னா, எப்படி ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறது, எப்படி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது, இல்லை ஃபோல்டர் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அந்த ஃபோல்டருக்கு எப்படி மூவ் ஆகுறது, ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணுறது, அந்த ஃபைலில் எப்படி எடிட் பண்ணுறது, எடிட் பண்ண ஃபைலை எப்படி க்ளோஸ் பண்ணுறது, இப்போ இது எல்லாமே நம்ம சாதாரணமாக நோட்பேடில் பண்ணிகிட்ருப்போம், இல்லை வேர்டில் பண்ணிகிட்ருப்போம், இப்படி பண்ணிகிட்ருப்போம். அது GUI. நீங்கள் பண்ணுறது கிராஃபிக்ஸில் எக்ஸை கிளிக் பண்ணால் க்ளோஸ் ஆயிரும், கண்ட்ரோல் எஸ் கொடுத்தா சேவ் ஆயிரும், இதெல்லாம் பண்ணுறீங்கள. அதே விஷயத்தை லினக்ஸில் டெர்மினலில் எப்படி பண்ணுறது, லினக்ஸில் இப்போ பண்ணலாம். இப்போ நமக்கு எந்த கமாண்டுமே தெரியாமல் இப்போவே நீங்கள் லினக்ஸில் பண்ணலாம். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் லினக்ஸில் பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்லலை. டெர்மினலில் இதெல்லாம் எப்படி பண்ணுறது, ஏன்னா பொதுவாக சர்வர்லாம் யூனிக்ஸ் சர்வராக இருக்கும், லினக்ஸ் சர்வராக இருக்கும். அங்கே உங்களுக்கு இந்த மாதிரி எம்எஸ் வேர்டோ PDF ஆடோ அக்ரோபேட் ரீடரோ எதுவுமே இருக்காது. எல்லா ஃபைலையும் இப்போ லாக் ஃபைல் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா அந்த லாக் ஃபைலெல்லாம் நீங்கள் டெர்மினலில் ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரியான இருக்கும். அது மாதிரியான இடத்துல இந்த கமெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அவசரம்லாம் இல்லை, ரொம்ப பொறுமையாக இதெல்லாம் பார்க்க ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த லிங்க்கை பார்த்துக்கோங்க. இதில் kaniyam.com/ebooks இதில் போய் நீங்கள் பண்ணலாம். சரி, அது இப்போதைக்கு நம்ம பார்க்கல. இப்போ என்னென்னலாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு இப்போ தேவையான அப்பப்போ தேவைப்படும் போது அந்தந்த கமெண்ட்டை தெரிஞ்சுக்கலாம்.
இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிற கமாண்ட் வந்து பி சார். சாரி சாரி டு இன்டரப்ட் சார், நான் ஒரு 5 மினிட்ஸ்ல கனெக்ட் பண்றேன் சார். ஆ ஓகே ஓகே சாரி சார். ஆ நோ ப்ராப்ளம். ஓகே இப்போ பிடபிள்யூடி அப்படின்னு கொடுங்க. அதாவது பிடபிள்யூடிங்கிறது ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம். உங்களோட டெர்மினலில் போயிட்டு பிடபிள்யூடி அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா என்ன கொடுக்குதுன்னு பாருங்கள். ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் உங்களோட லேப்டாப் நேம் இல்லை உங்கள் நேம் காமிக்கிதான் பார்த்து சொல்லுங்கள். அதாவது நீங்கள் இப்போ என்ன லொக்கேஷனில் டெர்மினலில் என்ன லொக்கேஷனில் இருக்கீங்க அப்படின்னா டெர்மினலில் இந்த லொக்கேஷனில் இருக்கீங்க. நீங்கள் உங்களோட மை கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதான் மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணுறது. உங்களோட மை கம்ப்யூட்டர் பாருங்களேன், இந்த இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிங்கன்னா மை கம்ப்யூட்டர் ஓப்பன் ஆயிரும். இங்கே கிளிக் பண்ணிக்கலாம், இல்லை இந்த சூப்பர் கீயை ப்ரெஸ் பண்ணி இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே போய் மை கம்ப்யூட்டர்னு கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஹோம் தான், இந்த ஹோமில் தான் டெஸ்க்டாப் இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, டவுன்லோட்ஸ் இருக்குது, மீதி ஃபைல்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க. இந்த லொக்கேஷன் இங்கே ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கள, இங்கே ஸ்க்ரீனில் பார்க்குறத இங்கே கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸ் டைப் பண்ணி பார்க்குறீங்க. அப்போ இங்கே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இப்போ பாருங்களேன், இங்கே என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன ஃபோல்டர்ஸ் எல்லாம் இருக்குங்கிறது ஃபுல்லாக தெரியுது. இப்போ இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா லிஸ்ட்டு வியூ வியூவை மாற்றிக்கலாம். இப்படி டேட்டோட லிஸ்ட் ஆகும், இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோல்டர் மாதிரி லிஸ்ட் ஆகும், இப்படி வியூவை மாற்றிக்கலாம். ஆனால் இந்த ஹோம் ஸ்லாஷ் உங்கள் நேமில் என்னென்ன ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் இருக்குதுன்னு பார்க்க முடியுதில்ல. அப்போ இதே மாதிரி நான் இங்கேயும் பார்க்கணுமே அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்எஸ், எல்எஸ்ங்கிறது லிஸ்டிங். இப்போ பாருங்கள், நான் லிஸ்ட் கொடுத்தா எனக்கு என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குங்கிறது லிஸ்ட் ஆகுது. இதே மாதிரி லிஸ்ட் எல்எஸ்ங்கிறது லிஸ்ட்டோட ஷார்ட் ஃபார்ம். அப்போ ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி எல்எஸ், எல்எஸ்ங்கிறது லிஸ்ட். இப்படி கொடுத்து லிஸ்ட் ஆகுதா பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இப்போ டிஐஆர் டிஐஆர் கொடுங்க. டிஐஆர் கொடுத்தாலும் இந்த தனித்தனியாக தெரியுதா ஒவ்வொரு ஃபைல் நேம்ஸாக? இப்போ ஸ்லாஷ்லாம் கொடுத்து எனக்கு காமிக்குது, உங்களுக்கும் இதே மாதிரி டிஐஆர் கொடுத்தா உங்ககிட்ட ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா ஃபைல்ஸை காமிக்கும், ஃபைல்ஸ் இல்லைனா ஃபோல்டர்ஸ் மட்டும் காமிக்கும். ஃபோல்டர்ஸ் மட்டும் காமிக்கும், பட் கலர் வந்து ஒயிட்டாக இருக்கு. சரி, இது பார்த்துட்டிங்களா? இப்போ இப்போ ஸ்க்ரீன் இப்போ நான் எல்லாம் பார்த்தாச்சு. ஸ்க்ரீனை கிளியர் பண்ணணும்னா சிஎல்இஏஆர் கிளியர் கொடுத்துக்கலாம். கிளியர் கொடுத்தா ஒன்றும் இல்லை, எல்லாம் மேலே போயிடும். ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பிடபிள்யூடி கொடுத்துட்டோம், எல்எஸ் கொடுத்துட்டோம், கிளியர் தெரிஞ்சுக்கிட்டோம். கிளியர் கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரீன் கிளியர் ஆயிரும். கொடுத்துட்டு சொல்லுங்கள், பண்ணிக்கலாம். ஆமாம், இப்போ கிளியர் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், எல்எஸ் எல்எஸ் ஸ்பேஸ் ஹைஃபன் ஏ கொடுத்து என்டர் கொடுங்க. எல்எஸ் கொடுத்து என்டர் கொடுக்குறதுக்கும் எல்எஸ் ஸ்பேஸ் ஹைஃபன் ஏ கொடுத்து என்டர் கொடுக்குறதுக்குமான டிஃப்ரென்சஸ் பார்த்து சொல்லுங்கள். ஷார்ட் ஃபைல்ஸ் எல்லாம் நிறைய வருதா? ஹிடன் ஃபைல்ஸ், ஹிடன் ஃபைல்ஸ். இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே, ப்ளூ கலரில் டாட் வச்சுட்டு இருக்கிறது எல்லாமே ஹிடன் ஃபைல்ஸ். நீங்கள் பார்க்குறது எல்லாமே அந்த ஹிடன் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போ இங்கேயும் பார்க்கலாம். இப்போ உங்களோட ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க, இங்கேயும் ஹிடன் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். ரைட் கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹோம் உங்களோட நேமில் இங்கே ரைட் கிளிக் பண்ணி ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் இருக்கும் இதுலேயே. அதை அன்செக் பண்ணி விட்டிங்கன்னா ஹிடன் ஃபைல்ஸ் போயிடும். ஹிடன் ஃபைல்ஸ் பார்க்கணுன்னா ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் திரும்ப கொடுத்துக்கலாம். பண்ணுங்களேன், சும்மா இதை ட்ரை பண்ணி பார்க்கணும்னா பார்த்துக்கோங்க. ஆமாம் சார், வருது சார். ஓகே, அப்போ எல்எஸ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நமக்கு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறோம், சரியா? அப்போ நமக்கு ஒரு ஃபோல்டர் இங்கேயும் க்ரியேட் பண்ணலாம். இங்கேயே எம்கேடிஏஆர் அப்படின்னு கொடுத்து, இப்போ பாருங்கள், நான் எம்கேடிஏஆர் அப்படின்னு கொடுத்து டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிரும். இப்போ ஃபோல்டர் எங்கே க்ரியேட் ஆகும் அப்படிங்கிற க்வெஸ்டின் இருக்குது. எம்கேடிஏஆர் அப்படிங்கிறது மேக் டைரக்ட்ரி, எம்கேங்கிறது மேக், டிஐஆருங்கிறது டைரக்ட்ரி. அதாவது ஃபோல்டர்னு நம்ம சொல்கிறோம்ல, ஃபோல்டர் இல்லை ட்ரைவ்னு சொல்கிறோம்ல, இதை எல்லாத்தையும் யூனிக்ஸில் டைரக்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே டைரக்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்போ டெஸ்ட் அப்படின்னு நான் ஒரு டைரக்டரி கிரியேட் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். எங்கே எங்கேன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே இந்த ஹோம் ஸ்லாஷ் முத்துவில் நீங்கள் டெஸ்ட்டுன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். போய் பார்ப்போமா, இதில் டெஸ்ட்டுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கா போய் பார்ப்போமா. இந்த டெஸ்ட்டுன்னு ஒன்று கிரியேட் ஆகிருக்கு பாருங்கள். டெஸ்ட்டுன்னு ஒரு ஃபோல்டர் இன்றைக்கி காலையில் இப்போ கிரியேட் ஆகிருக்கு, ஜீரோ ஐட்டம்ஸ் உள்ள இருக்கு. காமிக்குதா? அப்போ எம்கேடிஏ யார்னு எனக்கு ஒரு கொடுத்தா எனக்கு ஃபோல்டர் கிரியேட் பண்ண தெரிஞ்சிருச்சு. எத்தனை ஃபோல்டர் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்படி ட்ரை பண்ணுங்கள். ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சுன்னா பிடபிள்யூடி கொடுத்து எங்கே இருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஹோம் முத்து, இப்போ நான் வந்து ஹோம் முத்துவில் இருக்கேன். இதிலேருந்து அந்த டெஸ்ட்டுங்கிற ஃபோல்டருக்கு போகணும்னா, அதாவது இங்கே போய் அந்த டெஸ்ட்டுங்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணணும், கரெக்டாக? டபுள் கிளிக் பண்ணால் எனக்கு கிராஃபிக்ஸில் ஸ்க்ரீனில் ஓப்பன் ஆன மாதிரி டபுள் கிளிக் பண்ணால் அது உள்ளே போயிட்டேன் அப்படிங்கிறத கொடுத்துருது. அப்போ இதே மாதிரி நான் அங்கே கமாண்டில் எப்படி இதை நான் கொடுக்குறது, கரெக்டாக? அப்போ சிடி ஸ்பேஸ் டெஸ்ட் கேஸ் சென்சிட்டிவ், அந்த ஃபோல்டர் நேம் வந்து கேஸ் சென்சிட்டிவ், இப்படி கொடுத்துருங்க. சிடி அப்படிங்கிறது ஒன்று ஒன்றா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? இப்போ என்னென்னலாம் படிச்சுருக்கோம், பிடபிள்யூடி படிச்சிருக்கோம், எல்எஸ் படிச்சிருக்கோம், எம்கேடிஏஆர் படிச்சிருக்கோம். சிடி சிடிங்கிறது சேஞ்ச் டைரக்டரி, அதாவது என்ன கேட்குறோம், நான் ஏற்கனவே இந்த ஃபோல்டரில் இருந்தேன், இதிலிருந்து எனக்கு அந்த ஃபோல்டருக்கு என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறது தான் சிடி. கொடுத்து பாருங்கள். இப்போ சிடி கொடுத்து அந்த ஃபோல்டருக்கு உள்ளே போயிட்டோம். அந்த ஃபோல்டரில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணுன்னா திரும்ப எல்எஸ் கொடுத்து பார்க்கலாம். அந்த ஃபோல்டரில் எதுவுமே இல்லைன்னா எதுவுமே வராது. இப்போ எல்எஸ் கொடுத்தேன், எதுவும் வரல. ஐயோ, தெரியாமல் இந்த ஃபோல்டருக்கு போயிட்டேன், நான் வேறு ஃபோல்டருக்குலாம் போகணும், நான் வந்து முத்துங்கிறதுல டெஸ்ட்டுக்கு போயிட்டேன், நான் டெஸ்ட்டுக்கு போகக்கூடாது, அங்கே இருக்கிற வீடியோஸ்க்கு போகணும், இப்படி ஏதாவது தோணுச்சுன்னா சிடி ஸ்பேஸ் டாட் டாட் ஸ்பேஸ் டாட் டாட் கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா திரும்ப வெளியில் வந்துடுவீங்க. இப்போ இதில் வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டெப் பண்ணிவிட்டு வெளியில் வாங்க. பிடபிள்யூடி கொடுத்து பாருங்கள், ஹோம் முத்து டெஸ்ட்னு காமிக்கும், உங்கள் அந்த ஃபோல்டர் நேம் காமிக்கும். அதுக்கப்புறமா சிடி ஸ்பேஸ் டாட் டாட் கொடுத்து வெளியில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டெஸ்ட்டு ஃபோல்டருக்குள்ளே சிடி டெஸ்ட் அப்படின்னு அந்த ஃபோல்டருக்குள்ளே போகிறேன். அது உள்ள ஒரு சப் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். டெஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா எம்கேடிஏஆர் சும்மா ஏபிசிடின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடும், டெஸ்ட்டுங்கிற ஃபோல்டருக்குள்ளே ஏபிசிடி ஃபோல்டர். இப்போ டெஸ்ட்டுங்கிற ஃபோல்டருக்குள்ளே இப்போ டெஸ்ட்டு ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா ஏபிசிடின்னு ஒரு ஃபோல்டரை பார்க்கலாம். இது டெஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ நான் இந்த ஃபோல்டருக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா திரும்பவும் சிடி ஸ்பேஸ் ஏபிசிடி கொடுத்தேன்னா இங்கே டெஸ்ட் ஏபிசிடின்னு வந்துடும். இந்த இடத்துல பிடபிள்யூடி கொடுத்தேன்னா அந்த சப் ஃபோல்டருக்குள்ளே போனதையும் பார்க்கலாம். போக முடியுதா பார்த்து சொல்லுங்களேன். இப்போ இந்த ரெண்டு ஃபோல்டர்லேருந்தும் நான் வெளியில் வரணும் அப்படின்னா வெளியில் வரலாம். சிடி இப்போ சிடி ஸ்பேஸ் டாட் டாட் கொடுத்தா ஏபிசிடியிலேருந்து வெளியில் வந்துடுவேன். ஒரு ஸ்லாஷ் கொடுத்து டாட் டாட் கொடுத்தா ரெண்டு ஃபோல்டர்லேருந்து வெளியில் வந்துடுவேன். திரும்ப நான் பிடபிள்யூடி கொடுத்தா டெஸ்ட்டுக்கு வெளியில் நான் நின்றுட்டுருப்பேன். இதெல்லாம் இந்த ஸ்க்ரீனில் அந்த ஃபோல்டர்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈக்குவல். கொடுத்து பாருங்களேன். இதெல்லாம் சும்மா குட்டி குட்டியான கமெண்ட்ஸ். இதே மாதிரி ஃபைல் க்ரியேட் பண்ணலாம், ஃபைலை ஓப்பன் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம். நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் அவ்வளோதான். ஆனால் இப்போதைக்கு நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம வேணும்னா அப்பப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது லினக்ஸில் இதெல்லாம் பண்ணுறது. ஐயோ லினக்ஸாக இதெல்லாம் எனக்கு தெரியாதேங்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான். சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? இப்போ நான் போயிட்டேன் ஜாவா ஸ்பேஸ் ஹைஃபன் வெர்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டேன். அப்போ ஜாவா ஸ்பேஸ் ஹைஃபன் வெர்ஷன்னா என்னென்ன வெர்ஷன் இருக்குங்கிறத காமிச்சிருச்சு, சரியா? இன்னொன்று ஒன்று கொடுத்து பார்க்க போகிறேன். என்ன கொடுத்து பார்க்க போகிறேன்னா இப்படி ஒன்று கொடுக்க போகிறேன், எக்கோ. எக்கோன்னா சும்மா டெல் மீ அப்படிங்கிற மாதிரி, எக்கோ டாலர் ஜாவா அண்டர்ஸ்கோர் ஹோம் அப்படின்னு கொடுக்குறேன். இப்படி கொடுங்க, உங்களுக்கு எம்டியாக வருதா, ஏதாவது இன்புட்ஸ் வருதான்னு பாருங்கள்.
இது ஜாவா என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணுறது அப்படின்னு இதை சொல்லுவாங்க. நம்ம வேணும்னா இதை செட் பண்ணிக்கலாம். இப்படி கொடுங்க, ஏதாவது வருதா பாருங்கள், எந்த அவுட்புட்டும் வரலைனாலும் சொல்லுங்கள். அப்போ என்விரான்மெண்ட் வேரியபிள்னால் என்ன, அதை அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சும்மா எக்கோ கொடுத்து ஏதாவது ஒன்று வணக்கம் கொடுங்க, எக்கோ கொடுத்து அந்த எக்கோ என்ன பண்ணுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நான் சும்மா எக்கோ கொடுத்து வணக்கம் கொடுத்தா என்ன வருது? அது அப்படியே ரிட்டர்ன் ஆகுது சார். நம்ம என்ன கொடுக்கணுமா? அது ரிட்டர்ன் ஆகுதா? அதாவது எக்கோ கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆகுது. நீங்கள் எக்கோவுக்கு அப்புறமா என்ன கொடுக்குறீங்களோ அது அப்படியே பிரிண்ட் ஆகுது. கரெக்டா? எக்கோ ஹலோ கொடுத்தீங்கன்னா ஹலோன்னு பிரிண்ட் ஆகும். எக்கோ வணக்கம்னு கொடுத்தீங்கன்னா வணக்கம்னு பிரிண்ட் ஆகும். அப்போது யூனிக்ஸ் கமாண்ட் பிரிண்ட் பண்ணுறதுக்கான யூனிக்ஸ் கமாண்ட் எக்கோங்கிறது. எப்படி சியில் பிரிண்ட் எஃப் இருக்கும், ஜாவாவில் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என், சி ஷார்ப்பில் சி அவுட், இந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி இங்கே எக்கோ, சி ப்ளஸ் ப்ளஸ்ல சி அவுட் இருக்கும், இங்கே எக்கோ. சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக காமிக்கிறேன், அவ்வளோதான். இதெல்லாமே இருக்கட்டும், இப்போதைக்கு நம்ம இது எதையுமே டச் பண்ணல. இதெல்லாம் பண்ணலாம், ஃப்ரீயாக இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து உங்களோட மை கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணி லெஃப்ட் சைடு இருக்கிற ஏதாவது ஒரு ஃபோல்டர், நான் சும்மா இப்போ வந்து பிக்சர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டரை கிளிக் பண்ணிங்க, சரியா? பிக்சர்ஸ், வீடியோஸ், எதை வேணாலும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ரைட் கிளிக் பண்ணி நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நான் B3 அப்படின்னு அந்த ஃபோல்டர் பேர் வச்சுட்டேன். நீங்களும் இப்படி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்களேன். இப்போ இந்த ஃபோல்டரை டபுள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ அந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க, அந்த ஃபோல்டர் எம்டி ஃபோல்டர், கரெக்டாக? இப்போ ஹோம், முத்து பிக்சர்ஸ், இப்போ இந்த மாதிரியான ஒரு லொக்கேஷனில் தான் நீங்கள் இருக்கீங்க. இப்போ நம்ம வேலை என்ன அப்படின்னா, இந்த லொக்கேஷனுக்கு போகணும். எப்படி போகிறது? ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக ஃபுல் லொக்கேஷன் தெரிஞ்சதுன்னா இப்படியே கொடுக்கலாம். அதாவது எங்கே இருந்தாலும் பரவாயில்லப்பா, எனக்கு வந்து இந்த லொக்கேஷனுக்கு போயிருங்க அப்படின்னா இதை காப்பி பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் சி, டெர்மினலில் கண்ட்ரோல் வி வேலை செய்யாது, கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி கொடுக்கலாம். ஒன்று ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி கொடுக்கலாம். இப்படி கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி கொடுங்க, கொடுத்து என்டர் கொடுங்க. அப்போ நீங்களே பார்க்கலாம், லினக்ஸை பொறுத்தளவில் நீங்கள் ஒரு தடவை பிளாங்காக வாசிச்சிங்கனாலே ஒரு 80% புரிஞ்சிடும். நீங்கள் பிக்சர்ஸ் B3 ஃபோல்டரில் இருக்கீங்க அப்படிங்கிறது இங்கேயே தெரிஞ்சிருச்சு. கன்ஃபார்ம் பண்ணணும்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுங்களேன், இப்படி பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. PWD கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம் சார். நீங்கள் இப்போ இந்த பாத் கொடுக்குறீங்கல்ல சார், இது என்னோட ஸ்க்ரீனில் வந்து அந்த சர்ச் பார் இல்லை சார், அந்த பாத் அப்படியே காப்பி பண்ணி போடுறது, அது சிம்பிள் சிம்பிளாக இருக்குது சார், ஓம் ஷர்மிளா டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு வருது சார். சிம்பிள்னா என்னது? அந்த பாத் அந்த பெரிய சர்ச் பார்ல அந்த பாத் இல்ல சார், நேவிகேஷன் பண்ற மாதிரி பேக் பட்டனோ இங்கயா? ஆமாமா சார. இதோ இத கிளிக் பண்ணிக்கோங்க, டாகிள் லொகேஷன் என்ட்ரி, இப்படி தான இருக்கு. ஓகே சார். ஆமாமா சார். ஆமா சார், இத இந்த இடத்த கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே சார். டாகிள் லொகேஷன் என்ட்ரி கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ வந்து. ஓகே ஓகே சார், நல்ல பாயிண்ட், நான் அதை சொல்லாம விட்டுட்டேன். கரெக்ட். ஏன்னா எனக்கு எரர் வந்தது, கமாண்ட் போகணுங்கிற மாதிரி வந்தது. அதுக்கு சி, அதுக்கு என்ன போகணும் சார்? ப்ரீவியஸ் டைரக்டரி போகிறதுக்கு சிடி. சிடி ஸ்பேஸ் போட்டு, ஆமாம் நான் மியூட்டில் இருந்து சொல்லிட்டேன், சிடி டாட் டாட் கொடுத்துருப்பீங்க, சிடி ஸ்பேஸ் டாட் டாட், கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த லொக்கேஷனுக்கு போயிட்டீங்க. சரி, இப்போ நம்ம இது வரைக்கும் எல்லோரும் பண்ணிட்டீங்களா? ஓகே சார். இப்போ நம்ம ஜாவா ப்ரோக்ராமை கொண்டு வர போகிறோம். எங்கன்னா இந்த ஃபோல்டரில் தான் ஜாவா ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஆனால் இனிஷியலாக ஜாவாவை எக்லிப்ஸில் பண்ணலை. ஏன் எக்லிப்ஸில் பண்ணலைன்னா, எக்லிப்ஸ் ரொம்ப ஜாவாவை ஈஸி பண்ணி கொடுத்துரும், உண்மையிலேயே ஈஸி பண்ணி கொடுத்துரும். அப்போ முதல் கொஞ்ச நாள் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு வரி வரியாக டைப் பண்ணி ஜாவாவோட சின்டாக்ஸ்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு நல்லா ஸ்டோர் ஆயிரும்ல. அது நமக்கு ஒன்று சின்டாக்ஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணுறதையும் அவாய்ட் பண்ணும்,
பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போது இப்போ இன்டர்வியூ போகும்போதும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ப்ரோக்ராம் எழுதுங்கன்னா ஐயோ சின்டாக்ஸ் அப்படின்னு யோசிக்க மாட்டோம், நல்லா பண்ணுவோம். அதனால் இப்போதைக்கு நம்ம ஜாவாவை எக்லிப்ஸில் பண்ணலை, அதுக்கு பதிலாக இப்போ பாருங்கள் இப்போ தான் லினக்ஸ் உள்ளே போய் ப்ளே பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ சூப்பர் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டேன், ப்ரெஸ் பண்ணிவிட்டு நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும். உங்கள்கிட்ட சொன்னேன்ல இதில் ஆன்டி வைரஸே கிடையாதுங்க, வைரஸே கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னேன்ல. இப்போ பாருங்கள் இதில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ். நீங்கள் எங்கே போய் பார்க்கலான்னா இங்கே மேலே ப்ரௌசர் இருக்குமா, இங்கே எப்படி இருக்கா, இந்த இடத்துல எப்படி, இந்த இடத்துல இப்படி ஒரு டாட் டாட்டாக வச்சு ஒரு சர்க்கிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சாஃப்ட்வேர் மேனேஜர் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலும் அது வரும், சாஃப்ட்வேர் மேனேஜரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஓப்பன் ஆகிற மாதிரி உங்களுக்குமே சாஃப்ட்வேர் மேனேஜர் ஓப்பன் ஆகும். ஆகுதா பாருங்கள், ஓப்பன் ஆகுதுங்க சார். இந்த சாஃப்ட்வேர் மேனேஜர் அப்படிங்கிறது உங்களோட ஆண்ட்ராய்ட் ப்ளே ஸ்டோர் மாதிரி, நீங்கள் இதில் என்னென்னலாம் வேணுமோ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இங்க்ஸ்கேப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஷட்டர் பண்ணிக்கலாம், ட்ராப் பாக்ஸ் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து நிறைய படம் பார்ப்பேன், விஎல்சி மீடியா பிளேயர் வேணுமே, விஎல்சின்னு மேலே டைப் பண்ணிங்கன்னா இதில் விஎல்சியில் இருக்கிற சாஃப்ட்வேர் எல்லாம் காமிக்கும். விஎல்சி மீடியா பிளேயர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிருக்கும், நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் அதனால் ஆயிருக்கு. ஐயோ நான் வந்து வாட்ஸ்அப் பண்ணணுமே, வாட்ஸ்அப் தேடிக்கலாம், இருந்தால் கிளிக் பண்ணிக்கலாம், இல்லை வாட்ஸ்அப் அப்படின்னு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், டெலிகிராம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சார் இப்போது இந்த வாட்ஸ்அப்போ டெலிகிராமும் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த ஒரிஜினல் கம்பெனி தான் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க டீட்டெயில்ஸ் இருக்கும் அதில், இல்லாட்டி இருக்கும் யார் யார் ஓனருங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஆண்ட்ராய்ட் ப்ளே ஸ்டோரில் என்னென்னலாம் பார்க்குறீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே நீங்கள் பார்க்கலாம். கீழே யார் எங்கேருந்து வருது எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க, அன்அஃபிஷியல்னா அன்அஃபிஷியல்னே கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஏன்னா ஏன்னா வாட்ஸ்அப் அன்அஃபிஷியல் இருந்தது அதனால தான் சரி இது, ஏன்னா ஓனர் பேர் எதுவும் இல்லை, ஸோ ஜென்ரலாக வந்து ஓகே யாரும் ஒருத்தவங்க. பொதுவாக வாட்ஸ்அப் எல்லோரும் வெப் டாட் வாட்ஸ்அப் டாட் காம் கொடுத்து போயிடுவாங்க. ஆமாம் டெலகிராம்லாம் இன்ஸ்டால், இப்போ வாட்ஸ்அப்லேயும் டெலகிராம்லேயுமே நிறைய ஃபீச்சர் டிஃப்ரென்சஸ் இருக்கும், அது ஒரு தனியான ஒரு ஸ்டோரி. இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒன்று ஒரு குரூப்பில் யாராவது ஒருத்தர் லிங்க் அனுப்புனா நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணலாம், இல்லை யாராவது ஒருத்தர் உங்களை ஜாயின் பண்ண வைக்கணும், யாராவது ஒருத்தர் உங்களை ஆட் பண்ணிக்கணும், கரெக்டா? நீங்களாகவே போய் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு, உங்களுக்கு இப்போ வயலின் வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும், பீச் வாலிபால் ரொம்ப பிடிக்கும், நீங்களாகவே போய் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கான குரூப் உங்கள் நியர்பை லொக்கேஷனில் எங்கே இருக்காங்கன்னு தேட முடியாது. ஏற்கனவே இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் தான் இருக்க முடியும். டெலகிராம் அப்படி இல்லை, நீங்கள் குரூப் தேடலாம். நான் இப்போ வந்து ஜாவா படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா ஜாவா டெவலப்பர்ஸ்னு ஒரு குரூப் இருக்கா அப்படின்னு தேடலாம், அந்தந்த குரூப்பில் நீங்களாகவே போய் ஜாயின் பண்ணிக்கலாம், அது ஒரு ப்ளஸ். டெலகிராமில் கால்லாம் பண்ணுறோம்ல, இப்போ நிறைய வாட்ஸ்அப்லலாம் வந்து நிறைய குரூப்ஸில் இருக்கோம் நம்ம, நிறைய குரூப்பில் குரூப்பில் யார் யார் இருக்காங்கன்னே நமக்கு தெரியாது, ஏதாவது ஸ்கூல் காலேஜ்னு ஏதோ குரூப்பில் இருப்போம், யார் இருக்காங்கன்னே நமக்கு தெரியாது. அப்போ நம்ம நம்பர் எல்லாம் எல்லாருக்கும் நீங்கள் கொடுத்துட்ருக்கிற மாதிரி தான் அது, குரூப்பில் ஆட் ஆகிட்டாலே எல்லார் நம்பரும் எல்லோரும் பார்க்கலாம், அது ஒரு ப்ரைவசி இஷ்யூ தான். அதனாலேயே வந்து நிறைய ஐயோ நிறைய குரூப்பில் இருக்கணுமாங்கிற மாதிரி இருக்கும். டெலகிராமில் உங்கள் நம்பர் டிஸ்பிளே ஆகாது, இப்போ நான் உங்களுக்கு டெலகிராம் கால் பண்ணாலும் உங்கள் நம்பர் என்னென்னு எனக்கு தெரியாது, உங்களோட மொபைல் நம்பர் எனக்கு தெரியாது. டெலகிராமில் கால் பண்ணலாம், வேண்டாம்னா பிளாக் பண்ணிக்கலாம், அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் உண்டு. இப்போ வாட்ஸ்அப்பில் நீங்கள் இமேஜஸ்லாம் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப எடுக்க முடியாது, டெலகிராமில் இன்கேஸ் நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா க்ளவுட்லேருந்து டேட்டாவை எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு வீடியோஸ்லாம் அனுப்புகிறேன் இல்லை, நீங்கள் எப்போ வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இன்றைக்கி தான் டவுன்லோட் பண்ணி வைக்கணுங்கிறது இல்லை, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கூட நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் நான் டெலீட் பண்ணி, நீங்கள் ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணுறீங்க, டவுன்லோட் பண்ணலை, அதுக்குள்ளே சென்டர் டெலீட் பண்ணிட்டாரு, உங்ககிட்டயும் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் பார்க்க முடியாது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக, அதே மாதிரி நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வந்து எல்லா குரூப்லேயும் ரொம்ப ஹையாக இருக்கும். கொஞ்சம் அதாவது கம்பேரிட்டிவ்லி வாட்ஸ்அப்போட செக்யூரிட்டியை விட டெலகிராமில் சிக்னலில், இன்னும் சிக்னல்லாம் இதை விட நல்ல ஆப், டெலகிராம் வாட்ஸ்அப்பை விட சிக்னல் நல்ல ஆப்.
அதாவது நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷனோடையும் யூஸ் பண்ணிக்கலாம், நார்மல் எஸ்எம்எஸ்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் இன்டர்நெட் இல்லைன்னா யூஸ் பண்ண முடியாது. அப்போ எஸ்எம்எஸ்க்கு ஒரு ஆப் இருக்கணும், நார்மல் மெசேஜுக்கு ஒரு ஆப் இருக்கணும். சிக்னல் ரெண்டுமே, ரெண்டுத்துக்கும் இன்டர்நெட் வேணுன்னா இன்டர்நெட் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சும்மா ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் பாருங்கள், அது தனி ஸ்டோரி. இதெல்லாம் நல்லாயிருக்கும் ஆனால். சரி, இதில் வேறு என்னென்னலாம் பண்ணலான்னா, சாஃப்ட்வேர் மேனேஜரில் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, இப்போ ப்ரோக்ராமிங் ரிலேட்டடாக ஏதாவது வேணுமா, ப்ரோக்ராமிங்கை கிளிக் பண்ணி ப்ரோக்ராமிங் ரிலேட்டடாக என்னென்ன எக்லிப்ஸ் வச்சுருக்காங்க, சப்ளைம் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி என்னென்னலாம் பைத்தான் வச்சுருக்காங்க, என்னென்னலாம் வேணுமோ எடுத்துக்கலாம். ஒன்று. ரெண்டாவது சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன். சின்ன குழந்தைங்களுக்கான குட்டி குட்டி கேம்ஸ்லாம் இருக்கும், ஸ்கை ஜென்ரேட்டர்லாம் இருக்கும், ரொம்ப செக்யூர்டாகவும் இருக்கும். நமக்கு விண்டோஸ்லேயும் இதெல்லாமே எடுத்துக்கலாம், நெட்லேருந்து தேடி எடுத்துக்கலாம். இன்ஸ்டால் பண்ணவா வேண்டாமா, பின்னாடி ஏதாவது வைரஸ் ஏதாவது இருக்குமா, இந்த மாதிரி யோசனை இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி எந்த யோசனையும் இங்கே நமக்கு தேவையில்லை, நல்ல கான்ஃபிடெண்ட்டாக இன்ஸ்டால் பண்ணலாம். அண்ட் அன்இன்ஸ்டால் பண்ணணும்னா அதே ஆண்ட்ராய்ட் கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்படி எப்படி ஒரு ஆண்ட்ராய்ட் ப்ளே ஸ்டோரோ அதே மாதிரி சிஸ்டமில் ரொம்ப நாளாக வச்சுருக்காங்க சாஃப்ட்வேர் மேனேஜர், நல்லாயிருக்கும். இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆ சார், இப்போ பிரவுசர்லாம் இன்ஸ்டால் பண்ணனும், அதை எப்படி பண்றது, இங்க இருந்து பண்ணுமா? இதோ ஃபயர்ஃபாக்ஸ், ஃபயர்ஃபாக்ஸ் கொடுத்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், நீங்க பண்ணிக்கலாம். ஃபயர்ஃபாக்ஸ் எல்லா சாஃப்ட்வேருமே நீங்க, அதாவது இப்போ லினக்ஸ்னாலே நம்ம கமாண்ட் எல்லாம், எனக்கு எக்கோ அடிக்குது, நீங்க மியூட் பண்ணிக்கிறீங்களா? தேங்க்யூ. அன்மியூட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஆ, இப்போது அதே மாதிரி இப்போது நமக்கு, ஐயோ நான் வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னா எனக்கு கமாண்ட் எல்லாம் தெரியுமே, அதெல்லாம் இல்லை. லினக்ஸ் மின்ட் வந்து ரொம்ப லைட் வெயிட், நீங்கள் எந்த டிஃப்ரென்ஸுமே, இப்போ நான் டைப் பண்ணுறதில் இதெல்லாம் நானாகவே உங்ககிட்ட கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்கிறதுக்காக காமிக்கிறேன், அவ்வளோதான். இதெல்லாமே டெய்லி யூஸ் பண்ணுவோமா அப்படின்னா, ரொம்ப சிடி மட்டும்தான் டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம், எம்கேடிஏஆரே தேவைப்பட்டால் தான் யூஸ் பண்ணுவோம். மற்றபடி எதுவுமே உங்களுக்கு கமாண்டாக இருக்காது, ரொம்ப லைட் வெயிட், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுலேயுமே போய் உங்களோட சிஸ்டம், அங்கே போய் எப்படி சிஸ்டம் இன்ஃபர்மேஷன்லாம் பார்ப்பீங்களோ அதே மாதிரி இதுலேயும் சிஸ்டம் மானிட்டர், சிஸ்டம் இன்ஃபோலாம் பார்க்கலாம். இப்போ 8-core CPU எப்படி வந்து CPU இப்போ ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு, அதோடய மெமரி என்ன போயிட்டுருக்கு, நெட்ஒர்க் எப்படி என்ன ஸ்பீடில் வந்துகிட்ருக்கு. சும்மா உங்களுக்கு, ஐயோ எனக்கு எதுவுமே டைப் பண்ண தெரியாது, உங்களுக்கு என்ன தோணுதோ டைப் பண்ணுங்கள். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, எனக்கு வந்து இப்போ டைப் பண்ணணும், ஒரு ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனால் ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணணும்னா நான் மைக்ரோசாஃப்ட் வேர்டில் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். இங்கே வேர்டுன்னு அடித்தா என்ன வருன்னே தெரியாது, அங்கே வேர்டுன்னு அடித்தா வேர்டு வந்துடும், இங்கே அதுக்கு என்ன பேருனே தெரியாது. நான் போய் சும்மா வேர்டுன்னே டைப் பண்ணுறேன், என்னென்னு தெரியல, ஐயோ வேர்டுனா என்னென்னு தெரியலையே, டெக்ஸ்ட்டுன்னு டைப் பண்ணுறேன். டெக்ஸ்ட் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா சாஃப்ட்வேரையும் காமிச்சிடும், லிபர் ஆஃபீஸ் ரைட்டர், அதில் டெக்ஸ்ட்டுங்கிற பேரே இருக்காது, ஒன்றில் தான் டெக்ஸ்ட் எடிட்டர் இருக்குது, லிபர் ஆஃபீஸ் ரைட்டர், நோட்பேட், இதெல்லாமே டெக்ஸ்ட் ரிலேட்டடானது. அப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, லிபர் ஆஃபீஸ் ரைட்டர் என்ன பண்ணும், டெக்ஸ்ட் எடிட்டர், டெக்ஸ்ட் எடிட்டருங்கிறது கிட்டத்தட்ட உங்களோட நோட்பேட் மாதிரி, இதெல்லாம் பார்த்துக்கலாம். அதாவது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் கண்ட்ரோல் வந்து உங்கள் கையில் இருக்கும், இதில் ப்ராசஸஸ் என்னென்ன ரன் ஆகிட்டுருக்குன்னு பார்க்கலாம், எல்லாமே நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம் சாஃப்ட்வேர் மேனேஜருக்கு அப்படின்னா, இங்கே போயிட்டு Notepadqq அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ண போகிறோம். இங்கே டைப் பண்ணுறேன் Notepadqq, அதில் தான் இப்போதைக்கு நம்ம ஜாவா ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். Notepadqq, நீங்களும் Notepadqq கொடுத்து சாஃப்ட்வேர் மேனேஜரில் போய் Notepadqq கொடுத்து இன்ஸ்டால் இருக்கும், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இவங்க ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரியே இன்ஸ்டால் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால்டுன்னு வந்த உடனே சொல்லுங்கள், அதுக்கப்புறம் இங்கே லான்ச்னு வரும், வந்த உடனே சொல்லுங்க, நான் வெயிட் பண்றேன். இப்போ இன்ஸ்டால், சாரி நான் மிஸ் பண்ணிட்டேன், அந்த கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? சொல்றேன், எக்ஸாக்ட் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா லான்ச் கொடுக்கலாம். லான்ச் கொடுத்தீங்கன்னா இப்படி, இப்போ லான்ச் கொடுக்கலாம், லான்ச் ஆன உடனே அதை க்ளோஸ் கூட பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அப்போ திரும்ப எப்படி ஓப்பன் பண்ணுறது, உங்களோட சூப்பர் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு Notepadqq அப்படின்னு கொடுத்தீங்கன்னா Notepadqq இங்கே பார்க்கலாம். நோட்பேட்னு கொடுத்தாலே பார்க்கலாம், நோட்பேட் இல்லை டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தா. அப்போ இப்போ என்னோடய ஸ்க்ரீனில் ஓப்பன் ஆகும், இதே மாதிரி உங்களுக்கும் ஓப்பன் ஆகும், கிட்டத்தட்ட இதே மாதிரி ஓப்பன் ஆகியிருக்கா உங்களுக்கும். Notepadqq டைப் பண்ணி இதுலேயே ரன் பண்ணலாம், அது ஒரு பாயிண்ட் இருக்குது.
நோட்பேட்கியூக்கியூவில் கண்ட்ரோல் என் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டேப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்படி இப்போ நோட்பேடில் அதெல்லாம் பண்ண முடியாது, விண்டோஸ் நோட்பேடில் இங்கே அதெல்லாம் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த டேபில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் மறந்து போய் சிஸ்டமை சேவ் பண்ணாமலே ஷட் டவுன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது உங்களோட பழசு வந்து சேவ் பண்ணாமல் இருக்குது, அதோடு ஓப்பன் பண்ணவா. இப்போ பாருங்கள், இப்போ சில டைம் நம்ம சேவ் கேட்குதா, நோட்பேட் கியூக்யூ வாஸ் நாட் க்ளோஸ்ட் ப்ராப்பர்லி, டூ யூ வாண்ட் டு ரெக்கவர் அன்சேவ்ட் சேஞ்சஸ் கேட்கும். நான் நோ கொடுக்குறேன், நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே டைப் பண்ணது சேவ் பண்ணாமல் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதையும் சேர்ந்து ஓப்பன் பண்ணி கொடுக்கும். அப்படி தேவைன்னா நோ எஸ் கொடுத்துக்கலாம், எஸ் கொடுத்தீங்கன்னா அது ஓப்பன் ஆகும், நோ கொடுத்தீங்கன்னா சேவ் பண்ணதுலேருந்து ஓப்பன் ஆகும். கண்ட்ரோல் என் கொடுத்து ஒவ்வொரு டேப் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் பண்ணிவிட்டு சொல்லுங்களேன், இது பண்ண முடியுதா பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த ஃபைலில் நம்ம ஜாவா ப்ரோக்ராம் டைப் பண்ண போகிறோம், அப்போ டைப் பண்ணி சேவ் பண்ண போகிறோம், சரியா? இப்போ நம்மளோட ஃபஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம் எங்கே சேவ் பண்ண போகிறோம், நம்ம வந்து B3 ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கோம் அங்கே சேவ் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு ஜாவா ப்ரோக்ராம் டைப் பண்ணுவோம். இப்போ நான் டைப் பண்ணுறேன், இப்போ இதில் எதுவுமே புரியலைனாலும் கவலைப்பட வேண்டாம், சரியா? பின்னாடி எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பப்ளிக் கிளாஸ் ஃபஸ்ட், ஒரு ஓப்பனிங் பிரேஸ், C++, C#, ஜாவா, இது எல்லாத்துலேயுமே ஓப்பனிங் பிரேஸ் இருந்தாலே கண்டிப்பாக க்ளோசிங் பிரேஸ் இருக்கணும். அது ஃப்ளவர் பிரேஸஸாக இருக்கலாம், ஸ்கொயர் ப்ராக்கெட்டாக இருக்கலாம், நார்மல் ப்ராக்கெட்ஸாக இருக்கலாம், அது வந்து பேர் எப்போவுமே ஜோடியாக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக க்ளோசிங் பிரேஸ் இருக்கணும், அதனால் இப்படி கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டே. அது உள்ள பாருங்கள், பப்ளிக் ஸ்டாட்டிக் void main string array arguments அப்படின்னு கொடுத்துக்கோங்க, ஒரு ஓப்பனிங் பிரேஸ், ஒரு க்ளோசிங் பிரேஸ். இது உள்ள system.out.println டபுள் கோட்ஸில் சும்மா வெல்கம் டு ஜாவா அப்படின்னு கொடுத்து செமிகோலன் கொடுத்துக்கோங்க. இதில் எக்கச்சக்க டவுட் இருக்கலாம், பப்ளிக்னா என்ன, கிளாஸ்னா என்ன, ஃபஸ்ட்டுனா இப்படி தான் ஃபஸ்ட்டுன்னு தான் கொடுக்கணுமா, இதில் எஃப் கேபிட்டலாக தான் கொடுக்கணுமா, இந்த மாதிரி ஸ்ட்ரிங் வந்து எஸ் கேபிட்டலாக தான் கொடுக்கணுமா, இங்கே ARGS தான் கொடுக்கணுமா, இதெல்லாம் என்னது, இங்கே மட்டும் ஏன் செமிகோலன் வச்சுருக்கீங்க, இங்கே ஏன் செமிகோலன் வைக்கலை, இங்கே ஏன் செமிகோலன் வைக்கலை, இந்த மாதிரி ஒரு டவுட் இருக்கலாம். இந்த இடத்துல சிஸ்டம் எஸ் கேபிட்டல் தானா, இந்த மாதிரி டவுட் இருக்கலாம். எல்லா டவுட்டுமே வேலிடான டவுட்ஸ், எதுவுமே தப்பு கிடையாது, எல்லாமே ரொம்ப வேலிடான டவுட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை டைப் பண்ணி மட்டும் வைக்க போகிறோம், சேவ் பண்ண போகிறோம், கம்பைல் பண்ண போகிறோம். அப்போ கம்பைலேஷன்னா என்னது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை டைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இதில் எங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ARGSங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது பேர் வச்சுக்கலாம், ஆனால் அந்த பேர் நம்பரில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது, 1, 2, 3 எப்படி ஸ்டார்ட் ஆகக்கூடாது, வேணும்னா 1 வேணால் இப்படி வேணால் டைப் பண்ணிக்கலாம். அதனால் இந்த ARGSல நீங்கள் வேறு ஏதாவது பேர் வைக்கணும்னா வச்சுக்கலாம், எதுவும் தப்பு இல்லை, அந்த சேஞ்சஸ் அலவுட். இந்த டபுள் கோட்ஸ்க்கு உள்ள நீங்கள் என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம், வேறு எந்த சேஞ்சஸும் அலோடு இல்லை, மீது எல்லாமே கேஸ் சென்சிட்டிவ். இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணுங்கள், டைப் பண்ணிவிட்டு சொல்லுங்கள், நம்ம சேவ் பண்ணுவோம், கம்பைல் பண்ணி பார்ப்போம். இப்போ இதை சேவ் பண்ண போகிறோம், கண்ட்ரோல் எஸ் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகுது. இப்போ நம்ம எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணணும், நம்ம பிக்சர்ஸில் B3ங்கிற ஃபோல்டரில் சேவ் பண்ணணும். அப்போ பிக்சர்ஸை கிளிக் பண்ணுறேன், B3யை டபுள் கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணி இங்கே நல்லா பார்த்துக்கோங்க, உங்கள் ஃபைல் நேம் நீங்கள் பப்ளிக் கிளாஸுக்கு பக்கத்தில் என்ன ஸ்பெல்லிங் கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டரோடு கொடுத்துருக்கீங்களோ அதை அப்படியே இங்கே கொடுத்துடணும், first.java. ஏன்னா ஜாவா வந்து கிளாஸ் பேஸ்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கிளாஸ் நேம் என்னவோ அதே நேமில் தான் ஜாவாவில் ஃபைல் நேமும் இருக்கணும். இப்படி சேவ் பண்ணிட்டீங்கனாலே நோட்பேட் கியூக்கியூ கொஞ்சம் கலரெல்லாம் மாற்றிருக்கோம் சேவ் பண்ண உடனே, ஏன்னா ஜாவாங்கிறது ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு, ஐடென்டிஃபை பண்ண உடனே கொஞ்சம் கலரெல்லாம் மாற்றும். இதெல்லாம் இங்கே போய் பார்க்கலாம், இந்த லாங்குவேஜ்லலாம் நீங்கள் போய் சூஸ் பண்ணலாம், ஜாவா எல்லா லாங்குவேஜும் இதில் பண்ணலாம், அதெல்லாம் நீங்கள் போய் சூஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்களும் இப்படி சேவ் பண்ணிடுங்க, இப்படி கலரெலாம் மாறி இருக்காங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு தடவையும் மவுஸை யூஸ் பண்ணுறத ஒரு நல்ல டெவலப்பர் மவுஸ் யூசேஜை குறைக்கணும்னு சொல்லுவாங்க, ஏன்னா
ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற யாரும் மவுஸ் அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் மவுஸே கிடையாது, கம்ப்யூட்டர்லாம் வந்த புதுசில். அது ஒன்று, கீபோர்ட்லேயே நிறைய பண்ணுவாங்க, டக்கு டக்குன்னு இப்படி பண்ணுவாங்க, ஏதோ ஓப்பன் ஆகும், நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அது நம்ம இப்போலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். இப்போ நமக்கு இப்போ மவுஸை வச்சு தான் நான் வந்து இதை கிளிக் பண்ண தெரியும், மவுஸை வச்சு தான் இதை கிளிக் பண்ண தெரியும்னு இருக்கலாம். ஆனால் இப்போ என்ன பண்ணிக்கலாம் தெரியுமா, நம்ம ஆல்ட் டேப் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் என்னென்னலாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே டேபை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பார்க்கலாம். டேப்லேருந்து கையை எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும். ஐயோ இந்த பக்கம் போயிட்டேனே, லெஃப்ட் சைடு வரணுமேனா ஷிஃப்ட் டேப் கொடுத்தீங்கன்னா இப்படி ரைட் டு லெஃப்ட் வந்துகிட்டே இருக்கும். வெறும் ஆல்ட் டேப் கொடுத்தீங்கன்னா இப்படி, ஷிஃப்ட் டேப் ஆல்ட் ஷிஃப்ட் டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். எதில் கையை எடுக்கிறீங்களோ அது ஓப்பன் ஆகிடும். இப்போ நான் போயிட்டு எப்படி எடுத்தேன்னா இது ஓப்பன் ஆகிடும். சரி, இப்போ எனக்கு வந்து என்ன வேணும், டெர்மினல் வேணும். நான் டெர்மினல் போயிட்டேன், ஏற்கனவே அந்த ஃபோல்டரில் தான் இருக்கேன். இப்போ நான் எந்த ஃபோல்டருக்கு போகணுங்கிறத இங்கே பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் டாட் ஜாவா, அது பிக்சர் ஸ்லாஷ் B3ங்கிற ஃபோல்டரில் இருக்குது, அதை பார்த்துக்கலாம். இப்போ அந்த ஃபோல்டருக்கு நான் போகிறேன். இப்போ என்னோடய டெர்மினல் போயிட்டேன், டெர்மினல் போயிட்டு அந்த ஃபோல்டரில் தான் இருக்கேனாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் PWD கொடுத்து. அப்படி இல்லைன்னா CD கொடுத்து போய்க்கலாம். மறந்து போய் டெர்மினலில் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். கண்ட்ரோல் ஆல்ட் டி கொடுத்துட்டேன், டெர்மினல் ஓப்பன் ஆகிடுச்சு. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் 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 ஃபாண்ட் பெருசாகிடுச்சு. இப்போது நான் PWD கொடுக்குறேன், இங்கே இருக்கேன். ஓகே, நான் இங்கேருந்து பிக்சர்ஸ் B3 போகணும். CD பிக்சர்ஸ் B3 போயிட்டேன். இப்போ நான் கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணுறதுக்கான கமாண்ட், கம்பைல் பண்ணுறதுனா முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். என்ன, நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாவா வந்து 2 லெவல் டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க. நீங்கள் ஜாவா ப்ரோக்ராமை கொடுப்பீங்க, அது பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணும். அது வந்து ஒரு இன்டர்மீடியட் கோட், அது அன்ரீடபுளாக இருக்கும். அது பைனரியும் இல்லாமல் ப்ரோக்ராமும் இல்லாமல் இருக்கும். இதை உங்களோட JDK பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், அதை இப்போ பண்ண போகிறோம். அப்போ கம்பைல் பண்ணுறதுக்கு ஜாவாக்கு எப்படி சொல்கிறது, இந்த டபுள் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா ஜாவா அதெல்லாம் ரீட் பண்ண பின்னாடி இதை சொல்கிறேன். இப்போதைக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னா பாருங்கள், இங்கே வேணால் டைப் பண்ணுறேன். நீங்கள் இப்போ எப்படி கம்பைல் பண்ணுறது அப்படின்னா, ஜாவா சி ஸ்பேஸ் உங்களோட ஃபைல் நேம், கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் மாற்றிடக்கூடாது, அங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி .java அவ்வளோதான். இப்படி கொடுக்க போகிறோம். எங்கே, இங்கே ஜாவா சி ஸ்பேஸ் ஃபஸ்ட்டு டாட் ஜாவா. எந்த எரருமே இல்லைனா இப்படி பிளாங்காக இப்படி வந்துடும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு எரர் மெசேஜ் வரும், அது என்னன்னு பார்த்து சொல்லுங்கள். ஒரு ஜாவா ப்ரோக்ராம் டைப் பண்ணி சேவ் பண்ணியிருக்கோம். கம்பைல் பண்ணும்போது சில பேருக்கு ஜாவா இன்னும் இன்ஸ்டால் ஆகலை, இன்ஸ்டால் ஜாவா வித் அப்படிங்கிற எரர் மெசேஜ் வருது. சில பேருக்கு கம்பைல் ஆகிருக்கு. இப்போ கம்பைல் ஆச்சா ஆகலையா அதெல்லாம் போய் பார்க்கலாம், கன்ஃபார்ம் பண்ணலாம். கம்பைல் ஆன ஃபைல் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதே B3 போனீங்கன்னா கம்பைல் ஆனவங்களுக்கு இப்படி ஃபஸ்ட் டாட் கிளாஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் ஃபைல் ஜென்ரேட் ஆகிருக்கும். அந்த கிளாஸ் ஃபைலெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அன்ரீடபுள் அன்ரீடபுள்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம்ல, சொல்லிகிட்டே இருக்கிறதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கம்பைல் ஆகிருந்ததுன்னா இப்போ நான் ஓப்பன் வித் கொடுத்து நான் நோட்பேட் QQ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நோட்பேட் ஏதோ ஒரு டெக்ஸ்ட் எடிட்டரில் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன்னு வைங்களேன். இந்த இடத்துல என்னோடய ஃபஸ்ட் டாட் கிளாஸ் கம்பைல் ஆன கிளாஸ் ஃபைல் எப்படி இருக்கும், இது தான் பைட் கோட், இன்டர்மீடியட்டில் இருக்கிற பைட் கோட் இப்படி தான் இருக்கும். இதை தான் இன்னும் பைனரியாக மாற்றி அவுட்புட் பார்க்கணும். இன்னும் நம்ம அந்த ஸ்டெப் பண்ணலை, அதாவது ரன் பண்ணி அவுட்புட் பார்க்கல. கம்பைல் பண்ணியிருக்கோம், சில பேருக்கு கம்பைல் ஆகலை, அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். கம்பைல் ஆகாதவங்க என்ன எரர் மெசேஜ் வருதுன்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணி அதை ரன் பண்ணிக்கலாம் பின்னாடி. அது ஒன்றும் சார், இதில் அப்டேட் மேனேஜரில் இன்ஸ்டால் அப்டேட்ஸ் நான் கிளிக் பண்ணேன் சார், இங்கே சம் ஆஃப் தி பேக்கேஜஸ் குட் நாட் பி ரீட்ரைவ்டு வருது சார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எனக்குமே அப்டேட் மேனேஜர் இன்னும் ஒரு இந்த பாருங்கள் அப்டேட் மேனேஜர், நானுமே இதில் இன்ஸ்டால் அப்டேட்ஸ் கொடுக்கலாம். இன்ஸ்டால் அப்டேட்ஸ் கொடுத்து நான் என்னோடய இதெல்லாம் அப்டேட் பண்ணலாம். இதை அப்பப்போ ரன் பண்ணிக்கலாம் நீங்கள்.
ஒரு பிரச்சனையும் வராது அப்டேட் மேனேஜர்ல இருந்துலாம். அதுவே டவுன்லோட் ஆகும், டவுன்லோட் ஆகலைன்னா டவுன்லோட் ஆக முடியலன்னு சொல்லுவோம், அவ்வளோதான். ஏதாவது டிபெண்டன்சி இருக்கும் அந்த மாதிரி. அப்டேட்டடாக இருந்தால் இப்படி ஒரு சிஸ்டம் இஸ் அப் டு டேட்டுன்னு வந்துடும். இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் மேனேஜர் இந்த இடத்துல வச்சுருந்தீங்கன்னா இங்கே இப்படி டிக் மார்க் பண்ணி காமிக்கும். இப்போ நான் போய் அப்டேட் மேனேஜர் பார்க்குறேன், ஓப்பன் பண்ணி பார்க்குறேன்னா அப்டேட் மேனேஜரில் ஒரு டிக் மார்க் தான், எல்லாமே அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்னு காமிக்கும். அப்பப்போ இதை நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஏதாவது செக்யூரிட்டி பேட்சஸ் ஏதாவதெல்லாம் கொடுத்தாங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, இப்போதைக்கு இது இது வரைக்கும் பண்ணது இருக்கட்டும், சரியா? இந்த இதை ரன் பண்ணி பார்க்குறது, இதில் இருக்கிற ஒவ்வொன்றும் என்னென்ன மீனிங்னு பார்க்குறது, இதெல்லாம் இன்னும் பெண்டிங் இருக்குது. அதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.